ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். ரொம்ப நல்லா இருந்தது. மனசை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி வந்து லேஸாக்குறது, அதோட இயல்பில் விடுறத வந்து ரொம்ப நல்லா சொன்னாங்க ஐயா. எப்பயுமே கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டோம்னா அவங்க நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்ட்லேயும் சொன்னாங்க. அகம்புறம் அந்த ரெண்டு கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்தது. எந்த ஒரு மகான்களும் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. நார்மலாக சொல்கிறது உண்டு, வேர் ராமலிங்கர் என்ஸ் தேர் வேதாத்ரி பிகின்ஸ் அப்படின்ற மாதிரி. இப்போ அழகர் ராமானுஜம் ஐயா கூட பேசிகிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு மகான்களும் தன்னுடைய விட்ட இடத்துலேருந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. பகவத் ஐயா அப்படின்றவர் இப்போ நெக்ஸ்ட் லெவலில் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மனசை பற்றி ரொம்ப அழகாக ஒவ்வொரு அகம்புறம் அப்படின்ற மாதிரி விஷயத்துலேயும் சரி, அதை எப்படி ஆராய்ச்சி பண்ணுறது அப்படின்ற விஷயத்தையும் சரி எளிமையாக சொன்னாங்க. அருமை, நன்றி, வாழ்க வளமுடன். நம்ம ஆன்மீக விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஆன்மீக ஞானம்ன்றது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தோம், அது வந்து இப்போ வந்து இவங்க ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குதுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். ஞானத்தை பற்றி இவ்வளோ தெளிவாக பகவத் ஐயா சொல்வார்னு நான் எதிர்பார்க்கலை. இன்றைக்கி வந்ததில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இங்கே தெரிஞ்சுக்கிட்டேன். ஹீலர் பஸ் ஐயா சொன்னார், எல்லோரும் சேர்ந்து ஒன்றுபடணுன்ட்டு. அதேமாதிரி எல்லா நல்லவங்களும் ஒன்றுபட்டு இந்த நிகழ்ச்சி என்ன மேலும் சிறப்பு செய்யும்போது கேட்டுக்கொள்ள. நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம். நானும் இந்த ஞானத்தேடலில் பல ஆண்டுகளாக சிறு வயது முதல் கொண்டே இங்கும் அங்கும் சென்று அலைந்து அலைந்து திரிந்து திரிந்து ஓடி ஓடி நாடி நாடி பல முறைகளை பயன்படுத்தி பல காலங்களை பயன்படுத்தி பல வழிகளில் நடந்து சென்று ஆராய்ச்சி செய்து 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 பார்த்தேன், உட்கார்ந்து பார்த்தேன், நடந்து பார்த்தேன், படுத்து பார்த்தேன், தவம் செய்து பார்த்தேன். ஆனால் இத்தனை தேடலுக்கும் எனக்கு இங்கு வந்து ஒரு நிறைவும் முடிவும் கிடைத்ததை எண்ணி பெரும் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவிக்கிறேன். ஐயா பகவத் ஐயா அவர்களுக்கு கோடானு கோடி நன்றி. அவர் இந்த உலகத்திற்கே ஒரு ஒளியாக இருப்பதாக நான் கருதுகிறேன். இந்த ஞானம் என்பது எங்கு பிரச்சனை தொடங்குகிறது என்பதை நாம் அறியாமல் இருந்தது தான் பிரச்சனை. அது ஒன்றுமில்லை, வருவதை வருவது மாறி அது ஒரு நதி பிரவாகம் மாதிரி ஓடுகிறது, அதை பார்த்து கொண்டிரு, அதை ஏற்றுக்கொள், அதை கலந்து கொள், மொத்தத்தில் நீயும் ஒரு துளி என்பதை உணர்ந்தால் போதும் என்று அகத்திற்கும் புறத்தால் நாம் ஒழுக்கமாக செய்ய வேண்டிய கடமைகளை செய்தால் அதுவே நிறைவான வாழ்வு என்றும் அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் உணர்ந்து கொண்டு மனநிறைவோடு செல்கிறேன், விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வணக்கம், என் பெயர் தீபக். நான் இரண்டு வருடமாக பகவத் ஐயாவின் நூல்களையும் அவருடைய உரையாடல்களையும் மிகவும் கவனமாக நான் கேட்டுக்கொண்டு அதே போல் நடைமுறைப்படுத்துவதில் மிகவும் கடினமான முயற்சியும் ஐயா வந்து இப்போ முயற்சியை செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவார். இந்த முயற்சி மீன்ஸ் என்னென்னா, நம்ம என் நம்மளோட செய்கிற செயலையே நம்ம முழு தியானமாகவே செய்யணும், தனியாக தியானமாகவும் எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம இதோட செய்கிற செயலையே தியானமாக பார்க்க, எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை தியானமாக செஞ்சாலே அதில் ஒரு புறத்திலே ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஒரு தெளிவு நிலை வந்திருக்கு. ஸோ அதுபடி தான் இப்போது எந்த ஒரு புரட்சி சூழ்நிலைகளில் எந்த ஒரு பிரச்சனை நமக்கு தாக்குனாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடாமல் அதனுடைய தன்மை என்னன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நம்மளோட செயல்களை ரியாக்ஷன் வந்து ஒரு எதிர்த்து போராடாமல் ஒரு அதன் போக்கிலேயே போய் நம்ம ஒரு மன எந்த அளவுக்கு நம்ம வலிமை மன வலிமை அந்த அளவுக்கு வலிமை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ தான் தெளிவு கிடச்சிருக்கு. அந்த ஸோ அது மிகவும் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற என்னோடய கருத்து. ப்ரோக்ராம் நான் இப்போ பகவத் ஐயா அதை அட்டன் பண்ணேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஞானத்தை பற்றி ஒரு முற்றிலும் வேறுபாடான கருத்து. எல்லோரும் வந்து எங்கேயோ இருக்குன்னு சொல்கிற ஞானம் உங்ககிட்டே இருக்குது அப்படின்னு ஈஸியாக எங்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்காரு ஐயா, ரொம்ப நன்றி. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நண்பர் மூலமாக வந்து கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஐயா ஸ்ரீ பகவத் ஐயாவோட அந்த தெளிவு,
அந்த தியானம் சுருக்கமாக சொல்ல போனோம்னா நம்முடைய அதாவது ஞான தெளிவுன்றதை வந்து நல்ல ஒரு விளக்கமாக சொன்னார், நல்லா புரிஞ்சுது. இது எல்லோருக்கும் கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன். என் பேர் பாண்டி பரமசிவன் பேர். இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாகவே பகவதையாவோட கான்செப்ட் எடுத்து பார்த்தோம் சொன்னால் ரொம்ப சிம்பிளாக எல்லோரும் பாமரருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஒன்ஸ் இந்த கான்செப்ட் புரிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு மாஸ்டர்ஸோட எவ்வளோ ஆழமான கருத்துக்களையும் நம்ம ஈஸியாக வாங்கிக்கூடிய ஒரு தன்மையை அது வந்து கொடுக்கும். ஸோ நான் எல்லாத்தையும் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வரீங்கன்னா திறந்த மனதோடு இருங்க, இந்த கருத்துக்களை உள்வாங்கிக்குங்க. இந்த உள்வாங்கிக்கிட்டு இந்த கருத்துக்களுக்கு உங்களை ஒப்படைக்கிறேங்கிற ஒரு தன்மை இருக்குது. அந்த ஒப்படைப்புக்குள்ளே நீங்கள் உள்ளே வரும்போது இந்த கருத்து உங்களுக்குள்ளே வேகமாக வேலை செய்யும். ஆல்ரெடி நான் வேறு ஸ்கூல் ஆஃப் தாட்லேருந்து வரேன், சில ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, கொஞ்சம் ஓப்பனாக மட்டும் இருந்து இந்த கருத்தை உள்வாங்கினீங்கன்னா ரொம்ப எளிமைப்படுத்தின ஒரு விஷயம் இது. உங்களுக்குள்ள நல்ல ஆழமாக உங்களுக்கு நல்ல ஒரு நல்லபடியாக உங்களுக்குள்ளே வேலை செய்யும். ஸோ நம்ம டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் இருக்கிறதே நான் ஒரு நம்மளுக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் இந்த அமைப்பை பயன்படுத்திக்கணும். நிறைய பேர் வந்து ஞானம்னு சொல்கிறதுக்காட்டில் இந்த புரிதல் புரிந்துட்டு அவங்களோட வாழ்க்கையை செம்மையாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்றேன். ஸோ நன்றி, வணக்கம். சும்மா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சாமி. ஆன்மீகத்தை பற்றி தெளிவான ஒரு நல்ல ஒரு எனக்கு தெளிவான ஒரு முடிவு கிடச்சிது. போதுமா சாமி? இருந்துச்சு. ஐயாவோட கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நாங்கள் எதிர்பார்த்த அமைதி வந்து மீட்டிங்கில் கிடச்சிது. இல்லை, இங்கே எதோ தேடிட்டு இருக்கிறத விட தியானம் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோகா எல்லாத்தையும் தேடி முடித்தோன்னே ஞானம்தான் எல்லாத்தையோட இப்போ நம்ம புரிதல் தான் இன்னும் ஜாஸ்தி வந்துட்டுருக்கு. இங்கே வந்ததுக்கப்புறமும் இன்னும் நல்லா தெளிவாக இருக்கு எனக்கு. இதுக்கு மேலே ஓட மாட்டேன்னு நினைக்கிறேன். வேறு எந்த கிளாஸுக்கும் ரொம்ப தேடுதல் இல்லாமல் ஓரளவுக்கு தெளிவாகி நானே எனக்கு என்னை எப்படி இது பண்ணுறதுன்றதெல்லாம் ஓரளவுக்கு வந்துடுச்சு. பகவத் ஐயாவுக்கு நன்றி. நிகழ்ச்சிக்கு வந்து சொல்லுமா? என்னோடய பேர் அன்வர், நான் சென்னை ராயப்பேட்டையிலேருந்து வரேன். ஐயாவை நான் 3-4 வருஷமாகவே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு இப்போ ஒரு 1500 பேர் வந்த இடத்துலையும் இவ்வளோ அமைதியாக, சாப்பாடு நடக்கிற இடத்துல கூட ரொம்ப அமைதியாக, ரொம்ப கட்டுக்கோப்பாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கு. எல்லாருமே ஒரே எண்ணத்தில் இருக்காங்கன்றதை இது வந்து மெய்ப்பிக்குது. நன்றி. ஆன் பண்ணியிருக்கான் இந்த நிகழ்ச்சிக்காக. நாமக்கல்லேருந்து வரேன் இந்த நிகழ்ச்சிக்காக. ரொம்ப எல்லோரும், அதாவது நான் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லோரும் இணைஞ்சு பண்ணுற ஒரு நிகழ்ச்சின்றனால கண்டிப்பாக வரணும், நம்மளோட பங்கு இதில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நாமக்கல்லேருந்து இங்கே வந்து கலந்துருக்கேன். நான் எதிர்பார்த்ததோட நிகழ்ச்சி வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. இவ்வளோ மக்கள் ஆதரவு இருக்கும் அப்படின்றது நினச்சி பார்க்கல. நினச்சி பார்க்கறத விட ரொம்ப அதிகமாகவே மக்களோட ஆதரவு இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதேமாரி இன்றைக்கி ஒவ்வொருத்தரோட பேசின எல்லாரோட பேச்சும் அவ்வளோ தெளிவாக இருந்தது. முக்கியமாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவோட பேச்சு, அப்புறம் உமர் ஃபாரூக் ஐயா எல்லாரோட பேச்சும் ரொம்ப தெளிவாக இருந்தது. மக்களுக்கு வந்து ஐயா பகவத் ஐயா என்ன சொல்ல வராங்கன்றத அவங்க வந்து அவ்வளோ மக்களுக்கு புரியும்படி வந்து ரொம்ப எளிமையாக அவங்க ஹீலர் பாஸ்கர் ஐயாவும் உமர் ஃபாரூக் ஐயாவும் எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமனையாக இருக்குன்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. இன்று நடந்த நிகழ்ச்சி இன்றைய சமுதாயத்திற்கு மிக தேவையான ஒன்று. வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கூறுவது போல பகவத் ஐயாவின் பேச்சுக்கள் அமைந்திருந்தன. இன்றைய காலகட்டத்தில்
உடல் நலம், மனநலம் மற்றும் நீர்வளம் பற்றி அருமையான கருத்துக்களை பேசுவதற்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீ பகவத் மிஷன் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுபோன்ற சிறப்பான, மிகவும் உன்னதமான நிகழ்ச்சிகளை தமிழகத்தில் பல்வேறு நகரங்களில் நடத்தி ஸ்ரீ பகவத் மிஷன் இந்த சமுதாயத்திற்கு தொடர்ந்து தன்னுடைய பணியை ஆற்ற வேண்டும். ஐயா அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை அனைத்தையும் புத்தகங்கள் வாயிலாக தொடர்ந்து வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தி, இந்த சமுதாயத்திற்கு ஐயாவினுடைய தொண்டு மிக மிக தேவை என்பதை வலியுறுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பகவத் சாரோட ஸ்பீச்சு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அகம் வேற, புறம் புறம் வேறன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கருத்து. ஏன்னா அதை நான் உணர்ந்திருந்தேன், அது வந்து எனக்கு டீட்டெயிலாக இங்கே தெரிஞ்சுக்கினேன். ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். ரொம்ப தேங்க்யூ. நன்றி, ரொம்ப மிக்க நன்றி. என்ன கேட்டங்க? நிகழ்ச்சியை பற்றி. என் பேர் ஆஷா. நான் வந்து ஒருத்தர் சொன்னாங்கன்றதுனால கேட்டு வந்தேன். நான் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன், ஆனால் எனக்கு வேற ஒன்று கிடச்சிது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் என்லைட்மெண்ட், முக்தியை பற்றி கேட்கணும்னு வந்தேன். அதுவும் கிடச்சிது. அதுவும் இல்லாமல் நான் இத்தனை நாள் என்ன தேடிட்டு இருந்தேனோ, நான் என்ன இதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சனோ, அது எனக்கு இன்றைக்கி முழுசாக கிடச்சிருக்கு. தேங்க்யூ. நானும் இது வந்து என் வீட்டுக்கார் மூலயமா இங்கே இது வரணும்னு ஆசைப்பட்டு கட்டாயப்படுத்தி வந்தேன். ஆனால் இங்கே வந்ததில் எனக்கு நல்ல விஷயத்தெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். அது இல்லாத எங்களோட குரு ஹீலர் பாஸ்கர் வந்து அவர்கிட்ட உடம்பை பற்றி அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. பேர் முரளி. நான் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து கலந்து ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிகழ்ச்சி வந்து ரொம்ப அருமையாக போயிருந்தது. இங்கே இருந்த ஒரு உணர்வு நிலையே வேறு விதமாக இருந்தது. ரொம்ப இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கலந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். ரொம்ப நல்ல உதவியாக இருந்தது. ஐயா வந்து நம்ம உடம்பு அகம் புறம்னு பிரித்து சொன்னது ரொம்ப வித்தியாசமாக. இவ்வளோ நாள் ஏதோ நம்ம வந்து தான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் தெரியுது அந்த உணர்வு பிரித்து பார்க்கணும், அதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணிக்க வேண்டான்றது இப்போ ஐயா சொல்லிகிட்ருக்காங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஒரு ஞானமுள்ள குழந்தை என்ன செய்யணுன்றது வாழ்க்கையில் முக்கியமான விஷயம். நிறைய கிளம்ப மனசு இல்லாமல் கிளம்புறோம். ரயிலுக்கு புக் பண்ணிட்டனால இல்லை, இன்னும் ஒரு மணி நேரம் இருந்தே நடத்தலாம். இன்னும் இறைவன் வாய்ப்பு கொடுக்கட்டும். குரு சரணம். ஞானம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு புரியாத வார்த்தையாகவே இருந்ததை எளிமையாக சொல்லி வச்சுருக்கிறாரு. ஆனால் இது வந்து நம்ம சுயமாக உணர்ந்து தான் அடுத்த இதுக்கே போகணும். இதுதாங்க. தேங்க்யூ. வந்தது நல்ல ஒரு பயனாக இருந்ததுங்க. அதான் இது வரைக்கும் வந்து ஒரு டென்ஷனோட வேலை செஞ்சுட்டு இருந்து எல்லாத்தையும் ஒன்றா மனசுக்குள்ளே போட்டுட்டு இருந்தோம். இதை பார்த்த பிறகு புறம்னா அகம்னா நல்லா புரிஞ்சுது. நல்ல பயனுள்ளதாக இருந்தது. நன்றி. இந்த பகவத்தயான நிகழ்ச்சியை வந்து நான் முத முறையாக வந்து அட்டன் பண்ணுறேன். நான் ஒரு உண்மையாக வந்து பார்க்க வந்தது ஹீலர் பாஸ்கர் தான். அவருடைய அந்த ப்ரோக்ராம் ரெகுலராக பார்த்துருந்ததுனால இவரை பற்றி அறிமுகம் கிடச்சிது. இது ஒரு புது அனுபவம். இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். ஞானம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகிறதுன்றது. ரொம்ப நன்றி. அவன் பிறந்த ஊரில் கேள்விகள் நிறையா இருக்குது, ஆட்களும் நிறையா காணோம். நாங்கள் வந்து ஒரு ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு ஹேங் அவுட் ப்ரோக்ராம் பண்ணுறோம். இதில் வந்து கேள்வி பதில்கள்லாம் இருக்குது. சப்போஸ் இதில் கேட்டவங்க ஒரு வெளியே கூட போயிருக்கலாம். இதில் சிலதுகள்லாம் வந்து நாங்கள் என்ன இதில் ஏதாவது சொல்ல முடியாத கேள்விகள், பார்க்க முடியாத கேள்விகளை வந்து நாங்கள் அந்த ஹேங் அவுட் ப்ரோக்ராமில் போடும் பொழுது
நீங்கள் எப்போ வேணாலும் அந்த யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் கேள்வியை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறாரு, பிரச்சனை அகத்திலா புறத்திலா என்பதை கண்டறிவதில் சிரமம் உள்ளதே, எவ்வாறு பிரிப்பது? சமயத்தில் இரண்டிலும் பின்னியுள்ளதாக பின்னியுள்ளதே எப்படி அணுகுவது? இப்போ நம்ம வந்து நம்மளை சரி பண்ணணும்னு நினைக்கிறோமா, செயலை சரி பண்ணணுமான்னு நினைக்கிறோமாங்கிறத மட்டும் பார்த்துட்டா போதும். நீங்கள் எல்லா பிரச்சனைகள்லையுமே உங்களுடைய மன இயக்கத்தை சரி பண்ணுறது ஒன்று, இந்த மன இயக்கத்தை பயன்படுத்தி செயல்களை சரி பண்ணுறதுங்கிறது ஒன்று. செயல்களை சரி பண்ணுறதுங்கிறது புற செயல்களோடு சேர்ந்தது. நீங்கள் உங்களுடைய மனோ இயக்கம் வந்து மன வருத்தமாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். மகிழ்ச்சியாக இருந்தால் இப்படியே நல்லாயிருக்கு, அமைதியாக இருந்தால் நல்லாயிருக்கு, வருத்தமாக இருந்தால் பிடிக்கலை, பயம் வந்தால் பிடிக்கலை என்பது அப்போ உங்களை சரி பண்ணுற முயற்சியில் நம்ம வந்துடுறோம். டென்ஷனாக இருக்குது, டென்ஷனே இருக்கக்கூடாது, ஆனால் நீங்கள் உங்களை சரி பண்ணுறதுக்கு வந்துடுறீங்க. செயல் வந்து செயலில் ஒரு லாபம் வருது, நஷ்டம் வருது, ஒரு தோல்வி வருது, வெற்றி வருது, இதெல்லாம் வந்து அந்த இது சம்மந்தமாக நீங்கள் எப்படி மாற்றி அமைக்கிறது, உங்களுக்கு சாதகமாக எப்படி அதை மாற்றி அமைக்கிறதுன்னு சொல்லி செயலை சரி பண்ணுறதுல நம்ம கவனம் செலுத்துறது வந்து அது புறம் சம்மந்தப்பட்டது. ஒரு விஷயம் சிந்தனையா சிந்திப்பா என்ற குழப்பத்தை எப்படி தீர்ப்பது? அதாவது சிந்தனை சிந்திப்புங்கிற ஒரு கான்செப்டே அந்த ரெண்டையும் பிரிக்கிறதுமே என்னன்னா அகப்பிரச்சனை சம்மந்தமாக தான் அந்த இதை நீங்கள் வந்து அந்த சிந்தனை சிந்திப்புங்கிற ஒரு இதை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ உதாரணமாக ஒரு சம்பவம் நடந்து போயிடுது, நடந்து முடிஞ்ச பிறகு அதை பற்றிய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. ஓடிக்கிட்டே இருக்கிறது வந்து நமக்கு அங்கே செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் வந்து மனசு இப்படி இறங்கக்கூடாது அப்படி இறங்கக்கூடாதுன்னு சொல்லி நாம் எதையோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அங்கே இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை க்ரியேட் பண்ணிடும். மற்றபடி அதே நேரத்தில் நம்ம புறச்செயல்களை நம்ம சரி பண்ணணும், புறச்செயல்களை செய்யணும்னு சொன்னால் சிந்திக்காமல் முடியாது, தானான சிந்தனை வந்துட்டால் முடியுது, வந்து அதுவாக வந்து எல்லா பிரச்சனைகளும் சரி பண்ணாது. அப்போ நாம் சிந்தித்தா தான் செயல்பட முடியும். அப்போ சிந்திக்கிறது திங்கிங் எல்லாமே வந்து புறச்செயல்களை பொறுத்தளவு தேவையானது ஒன்று தான். புறச்செயல்களை பொறுத்தளவு தேவையில்லாமல் நம்ம சிந்திக்கணும்னு சிந்திக்கவே கூடாது, நம்ம வந்து தானாக தான் நடக்கணும்னுட்டுலாம் பார்க்கக்கூடாது. அங்கே வந்து நாம் சிந்தித்து முறைப்படி தான் நம்ம அதை முயற்சி பண்ணி பார்க்கணும். மற்றபடி அகத்தை பொறுத்தளவில் அங்கே வந்து சிந்தனை சிந்திப்புன்னு சொல்லியே நீங்கள் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே தாட்டுன்னு சொல்லி விட்டாலே போதும். அங்கே வந்து இது ஏன்னா அங்கே செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அகத்தை பொறுத்தளவில் விஷயமாக இருக்கும் பொழுது அங்கே சிந்தனை சிந்திப்பு தாட் திங்கிங்கிற கிளாஸிஃபிகேஷனே தேவையில்லை, எல்லாமே தாட்டுன்னுட்டு எடுத்துட்டாலே போதும், எல்லாத்தையும் அது போக்கில் விட்டுறணும், எதையுமே சீரமைக்கிறதுக்கு எந்த முயற்சியுமே பண்ண தேவையில்லை. பொதுவாக மனிதர்களுக்கு உடல் பிரச்சனை மனப்பிரச்சனை உள்ளது. உடல் பிரச்சனைகள் மனதால் எண்ணங்களால் குணப்படுத்த முடியுமா? உடல் பிரச்சனைகளை வந்து மனசால் அதிகப்படுத்த முடியுமா? சில பிரச்சனைகள் வந்து நீங்கள் மனசு ஒரு வகையாக நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் உடல் பிரச்சனை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எப்படி வந்து உடல் பிரச்சனை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்போ குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரே விஷயந்தான், இப்படியும் பண்ணிக்கலாம் அப்படியும் பண்ணிக்கலாம், அதனால் இதுக்கு வந்து உதவிகரமாக செயல்பட்டுதுன்னு சொன்னால் அது குறைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அகமும் புறமும் நம்பிக்கை பெறுவது எப்படி? இப்போ நான் அகம்னா என்ன புறம்னா என்னங்கிறத நீங்கள் பிரித்து பார்த்து கொஞ்சம் அந்த கொஞ்சம் உள்வாங்கி நீங்கள் அதை சிந்தித்து பார்த்துக்க வேண்டியதுதான். ஏன்னா இது வந்து நீங்களாக முடிவு பண்ணிக்கணும். அதாவது உங்கள் மனசுங்கிறது உங்களுக்கு தெரியும், அது இயங்கும், எத்தனையோ உணர்ச்சிகள் வருது, தாட்டுகள் வருது,
சம்பவத்துக்கு தேவையே இல்லாதபடி சும்மா அது பாட்டு வந்துட்டுருக்குன்னு சொன்னால் அது சம்மந்தமாக நாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ நமக்கு வந்து செயல் அப்படி விட முடியாது. செயல் என்ன செயல் வேணாலும் எப்படி நடந்துட்டு போட்டுன்னு விட முடியாது. செயல்களை பொறுத்தளவு நம்ம செயல்பட்டு தான் ஆகணும். அதுக்கு நம்ம மனசை பயன்படுத்திக்கிட்டு தான் செய்யணும், உணர்ச்சிகளை பயன்படுத்திக்கிட்டு தான் செய்யணும். ஆனால் உணர்ச்சிகளை சீரமைக்கிறேன்னு சொல்லி நமக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து நம்ம கருத்துக்களில் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவர் வந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணார். உங்கள் கருத்தை நான் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கேன், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு பிரச்சனை. நான் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்க்காக கலந்துக்கிட்டுறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன். அது 30 கிலோமீட்டருக்கு அங்கே அந்த மீட்டிங் நடக்குது. இன்னும் அந்த அரை மணி நேரத்தில் மீட்டிங் ஆரம்பிச்சிடும். நான் 1.5 மணி நேரமாக பஸ்ஸு காத்துக்கிட்டு இருக்கேன், பஸ்ஸே வரல. இனிமே ஏதாவது பஸ் வந்தாலும் கூட நான் அந்த மீட்டிங் போய் சேர முடியுமானே தெரில. அப்படியே பஸ் வந்தாலும் அந்த பஸ்ஸில் இடம் கிடைக்குமானே தெரில. எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. இப்படி ஒரு டென்ஷன் எனக்கு வரலாமா? நான் உங்கள் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு இப்படி ஒரு டென்ஷன் வரலாமா என்ன சொல்லி கேள்வி கேட்குறது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த டென்ஷன் வர்றதுனால தான் என்ன பண்ணான்னு சொல்லி சொன்னால், அந்த போக வேண்டிய இடத்துக்கு வேறு ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் கூட பண்ணிக்கிடலாம். ஒரு பஸ் வரலாங்கிறக்கா வேறு ஏதாவது வெஹிக்கிள் எடுத்துக்கலாம். இம்பார்ட்டண்ட்டான மேட்டராக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிடலாம். டென்ஷனே வரலை, பஸ்ஸே வரலன்னா ஒரு சந்தோஷமாக இருந்ததுன்னா அந்த மீட்டிங்கே போக மாட்டார். அப்போ டென்ஷன் தான் அவருக்கு வந்து அந்த மீட்டிங்கு கொண்டு போகிறதுக்கான உந்து சக்தியாக இருக்குது. அப்போ அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து ஒரு கூட்டத்துக்கு போக முடியலை, ஒரு நிகழ்ச்சியில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியலைன்னு சொன்னால், அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத பற்றிய ஒரு சிந்தனை வந்து புறச்செயல்களாக இருக்கு. எனக்கு டென்ஷன் வரலாமா, டென்ஷன் எப்படி வரலான்னு சொல்லி நம்ம பக்கத்தில் திரும்புகிறது தான் அகச்செயலாக இருக்குது. இப்போ அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் அது என்ன வந்தாலும் அது இயற்கைன்னு எடுத்துக்கிடுங்க. இந்த சூழ்நிலையில் யார் இருந்தாலும் இப்படி தான் வரும் நீ சொல்லி இயற்கையாக எடுத்துக்கிடுங்க. இப்போ இதை வந்து அந்த வந்த எமோஷன் வந்து புறத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு பயன்பட்டதுன்னா அதை எடுத்துக்கலாம். நிர்வாகம் பண்ணுறதுக்கு தேவையே இல்லைன்னா நீங்கள் எடுக்காமலே விட்டுடலாம். நீங்கள் எடுக்கலைன்னா அது உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காது, அது பாட்டுக்கு போயிடும். அகம் மற்றும் புறத்தை வேறுபடுத்தி உணர்வது எவ்வாறு, அதன் எல்லைக்கோடு எது என்று அறிதல் எங்கனம், நடைமுறைப்படுத்துதல் எங்கனம். நான் ஏற்கனவே இதே தான் சொல்லியிருக்கிறேன், அதனால் அதே இதை பயன்படுத்திக்கிடுங்க. உணர்ச்சிகளின் உந்துதலில் ஒரு சிலவற்றை செய்து விடுகிறோம். உதாரணம் கோபம். இதை எப்படி எடுத்துக்கொள்வது? இதிலிருந்து விடுபட்டு இருப்பது எப்படி? இப்போ உங்கள் நீங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க, செல்ஃபோன் பேசிக்கிட்டே போகிறீங்க. ஒருத்தன் வந்து அந்த செல்ஃபோனை பிடுங்கிட்டு ஓடிடுறான். இப்போ உங்களுக்கு என்ன உணர்ச்சி வரும்? மகிழ்ச்சி வந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அவனும் மகிழ்ச்சியோட பிடுங்கிட்டு போகிறவனும் மகிழ்ச்சியோட போவான், நீங்களும் மகிழ்ச்சியோடு இருந்தீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த செல்ஃபோனை நீங்கள் திருப்பி எடுக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கோபமோ ஆத்திரமோ வந்தால் தான் நீங்கள் அதை திருப்பி வாங்குறதுக்குள்ள ஒரு டிரைவ், ஒரு மோட்டிவேஷன்லாம் வரும். அப்போ வந்து என்னென்னு சொன்னால், ஒரு செயலுக்கு வந்து எல்லா எமோஷன் வர்றதுலாம் சும்மாலாம் வர்றதில்லை, அது போக்கில் வருது. ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் வருது. ஒரு செயலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக தான் வருது. அதனால் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு தேவைக்கு அதிகமாக அல்லது வந்து அன்னெசரியாக வருது, அது சரியில்லாமல் வருதுன்னு சொன்னால் நம்ம வந்து அப்போமா என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த நேரத்தில் என்ன நம்ம கோபத்தை நம்ம வந்து குஷ்டஞ்சாட்டி பிரயோஜனம் இல்லை, அது நம்மளை மீறி வந்துடுது. ஆனால் என்ன செயல்படணுங்கிறதுல மட்டும் உங்களுக்கு கவனம் இருந்துன்னு சொன்னால் அந்த வரவேண்டிய கோபம் கூட வராமல் கூட போயிடும். ஏன்னா அது வந்து அன்னெசரியாக வருதுங்கிறது நம்ம ஃபீல் பண்ணிட்டோன்னு சொன்னாலே இந்த அன்னெசரியான கோபம் வராமல் போயிடும். எண்ணங்கள் வரும்போது அவற்றை அப்படியே விட்டுவிட வேண்டும் என்பது சாதாரண மனிதனுக்கு கடைபிடிக்கக்கூடிய ஒன்று. மனச்சோர்வால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு இது சாத்தியமா? ஏதோ ஒரு உணர்ச்சியினால் பாதிக்கப்பட்டு அதனால் மனச்சோர்வில் இருப்பவர்களுக்கு இதை எப்படி புரிய வைப்பது?
இப்போ இதில் வந்து ஒரு டிசீஸாக ஆகிப்போச்சுன்னு சொன்னால் சில இதுகளெல்லாம் வந்து ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோங்கிறதே அவங்களுக்கு புரியாது. நம்ம புரிஞ்சதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் இது வேலை செய்யும். அண்டர்ஸ்டாண்டே பண்ணாதவங்களுக்கு நம்ம மெடிசன் ஏதாவது இருந்தால் தான் கொடுத்து தான் பிறகு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கு வர வைக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கு வரும் பொழுது அந்த அவங்களுக்கு மொத்தத்தில் என்னன்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே ஒரு போராடுற ஒரு தன்மை தான் மனச்சோர்வுக்கே காரணமாக இருக்குது. தனக்குத்தானே முரண்படுறது ஒரு மன முறிவுகளுக்கெல்லாம் ஏற்படுறது காரணமாகிடுது. அது வந்து டிசீஸ் மாதிரி ஆயிடுது. அது டிசீஸ் லெவலுக்கு போயிட்டுதுன்னு சொன்னாலே அப்புறம் மெடிசன் ஏதாவது எடுத்து தான் ஆகணும் அல்லது வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் லெவலுக்கு போய் தான் ஆகணும். இப்போ இது வந்து என்னென்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேலை செய்யும், புரியலைன்னா வேலை செய்யாது. தாமதமாக புரிந்து கொண்ட தவறுகளால் ஏற்பட்ட விளைவுகளை எப்படி சரி செய்வது? உதாரணமாக குழந்தைகளை வளர்ப்பதில் செய்த தவறுகளை பின்னர் தாமதமாக உணர்ந்தாலும் குழந்தைகளின் நடவடிக்கைகளை மாற்ற முடியுமா? அதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டும்? என்னதாக இருந்தாலும் உங்களால் முடிஞ்சது தானே செய்ய முடியும், முடியாத செய்ய முடியாது. நீங்கள் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. இப்போ குழந்தைகள் வளர்ந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு எப்படி எல்லாருமே வந்து வளர்ந்துட்டாங்கிறதுக்காக அந்த இதில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யார் யாரும் புரிகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அந்த அவங்களுக்கு இது பண்ணிடலாம். முடிஞ்ச முதல்ல நம்ம வந்து குழந்தைகளை நம்ம வளர்க்கும் போது ஆரம்பத்தில் நம்ம இது பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னால் குழந்தைகள் வந்து இயற்கையாகவே நல்லா தான் இருக்கிறாங்க. அவங்கள வந்து சிலது செலக்ட் பண்ணுறதுக்கு நிர்பந்தம் பண்ணி சிலதெல்லாம் பண்ணுறதுனால சில அவங்களுக்குள்ளே ஒரு சுய முரண்பாடை க்ரியேட் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகளை உருவாகிடுது. அதனால் இது வந்து மொத்தத்தில் வந்து அது குழந்தைகளை நம்ம வளர்க்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். இதில் வந்து அந்த குழந்தைகளை வந்து தனக்குத்தானே முரண்படாமல் செயல்படுறத கொஞ்சம் நம்ம கற்றுக் கொடுக்கணும். அகத்தில் முயற்சியை கைவிட சக்தி சேமிக்கப்பட்டு புறப்பணிகளில் பணிகள் குறித்து முழுமையாக கவனசக்தியை செலுத்தி சுகம் காணலாம் என்பது தங்களின் கருத்து முடிவு. ஆனால் சமுதாய சட்டத்திட்டங்கள் தனி மனிதர் எல்லோருக்கும் புறச்செயல்களை அனுபவிக்கும் வாய்ப்பு சமத்துவமாக கிடைக்காத வகையில் இருக்கும்போது பலர் வாட சிலர் செல்வத்தை குவிக்க அரசமைப்பும் அந்த சிலருக்கு உகந்ததாக அமையும் போது தனி மனிதன் புறவாழ்வில் அடிப்படை தேவைகள் கூட நிறைவேறாத பட்சத்தில் எவ்வாறு தனி மனித புறவாழ்வு சுகமானதாக அமைய முடியும்? இப்போ வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் புற உலகங்கிறது இயற்கை கிடையாது, அது செயற்கை. நாமளாக அப்படி அமைச்சிக்கிட்டோம், நாமளாக அப்படி ஒரு தன்மைக்கு தள்ளி வந்து கொண்டிருக்கிறோம். அகங்கிறது இயற்கையாக உள்ளது, அதனால் அங்கே நீங்கள் கை வைக்க வேண்டாம், அதை இயற்கையாகவே விட்டுருங்க. புறத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணத்தான் செய்யணும். சரியான மாற்றங்கள் கிடைக்கலன்னு சொன்னால் மாற்றம் வர்றதுக்கான வழியை நம்ம யோசிக்கணும். மாற்றவே முடியாதுன்னு சொல்லி இது இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நம்ம சபிக்கிறத விட அது என்ன எங்கே பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணினா சரியாகும்ங்கிறது நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம மறுபரிசீலனைக்கு எடுத்துக்கிடணும். இப்போ நாம் இதுக்கு கூட என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம அகத்தை பொறுத்தளவுலாம் நமக்கு எந்த வேலையுமே இல்லை, ஆனால் புறத்தை பொறுத்தளவு நமக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இப்போ இதை வந்து ஸ்ரீ பகவத் பாதைன்னு சொல்லி புதுசாக நாம் ஒரு நூல் ஒன்று போட்டிருக்கிறோம். இந்த உலகம் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் முடியலைன்னு சொல்லி ஒதுங்கக்கூடாது, ஒரு சாத்தியமானதுலாம் செய்யணும்னு சொல்லி சாத்திய சிந்தனை பாசிபிள் திங்கிங்னு சொல்லி ஒரு அம்சத்தை அதில் டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் அந்த நூலை முடிஞ்சால் படித்து பாருங்கள். ஞானத்திற்கும் உணவுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? இருப்பது என்றால் விளக்கவும், இல்லைன்னா விளக்க வேண்டாமா? இப்போ இதில் வந்து உணவுங்கிறது வந்து அது ஏதோ ஒரு வகையில் மாற்றம் உணவு எல்லா கேரக்டருக்குமே வந்து உணவு காரணமாக இருக்குதுன்னு சொல்லி சயின்ஸே சொல்லுது. அதனால் நம்ம உணவுக்கும் நம்முடைய இயல்பு நம்முடைய மனதினுடைய ஃபங்க்ஷன்களுக்கு காரணம் இருக்கத்தான் செய்யுது, ஆனால் ரொம்ப குறைஞ்ச அளவில் இருக்குது, அது அப்படியே ஒன்றும் மாறிடுறதில்லை. அதனால் அது வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உணவுங்கிறது வந்து நீங்கள் ஒரு ஆரோக்கியத்தை அம்சத்தை கவனிச்சுக்கிடுங்க,
உடல் உடைய தகுதியை கவனிச்சுக்கிடுங்க, உங்களுடைய டைஜஷன் கெப்பாசிட்டியை கவனிச்சுக்கிடுங்க. அந்த அந்த மாதிரி ஆரோக்கிய அம்சத்தில் நீங்கள் அதை மெயினாக எடுத்துட்டால் போதும். இந்த ஆன்மீகம் மனசுங்கிற சம்மந்தப்பட்டதையும் இந்த உணவையும் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் அதோடையும் உயர்ந்தது வந்து மனசை சுதந்திரமாக வச்சுக்கிட்டதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டான்னு அதுதான் டைரெக்டாக உங்களுக்கு உதவி பண்ணும். இது வந்து கொஞ்சம் இன்டைரக்ட் வேயில் தான் ஹெல்ப் பண்ணும். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் விளக்கம் தாருங்கள். எனக்கு உடல்நிலை குறைபாடு ஏற்பட்ட போது இறைவழி மருத்துவம் மூலம் இறை வேண்டுதலில் சுகம் பெற்றேன். நம் மனதில் இறை நம்பிக்கை கொண்டு இறைவனிடம் எல்லா எண்ணங்களையும் ஒப்படைக்கலாமா? மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிறது கொஞ்சம் ஒரு பெரிய டாபிக்கு, பட் இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதோடு நான் இந்த கேள்வியோடு முடிச்சுக்கிடுவோம். மற்ற கேள்விகளெல்லாம் நாம் வந்து யூடியூப்பில் பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து பொதுவாக எல்லாருமே மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லி ஜெனரலாக சொல்லிடுவாங்க. அதில் உள்ள உள்ளார்ந்த அம்சங்கள் நிறையாவருக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ நம்ம நூல்களோட பரிச்சயம் உள்ளவங்களுக்கு ஏற்கனவே நம்ம நூல்களில் அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதனால் தெரிஞ்சிருக்கலாம். இப்போ மனசுன்னு சொல்லி சொன்னால், மனம்னு சொல்லி சொன்னால் அது எதை மீன் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனசு வந்து பலவிதமாக அலைவாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நிற்காது. ஒரு உணர்ச்சிகளை கொடுக்கும், பல உணர்ச்சிகளை கொடுக்கும், பல அனுபவங்களை கொடுக்கும், பல சிந்தனைகளை கொடுக்கும். இப்படி அலைவாயிற தன்மையில் இருக்கிறத மனசுன்னு சொல்கிறோம். இப்போ உதாரணமாக நமக்கு வந்து நம்ம ஒரு அரசாங்க அலுவலில் இருக்கிறோம். ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்து ஒரு 5 நாள் லீவ் வருது. இந்த 5 நாள் லீவில் நம்ம எங்கே போகலாம், என்ன பண்ணலாம்? ஏன்னா வழக்கமாக வந்து 5 நாள் லீவ் கிடைக்காது, இப்போ மொத்தமாக கிடைக்குது. ஏதாவது ஒரு காரியம் பண்ணலாமே நீட்டு ஒரு நமக்கு ஒரு எண்ணம் வருது. அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு சம்மர் டைமாக இருக்குது, ஏதாவது ஊட்டி கொடைக்கானல் போகலாம் நீட்டு ஒரு எண்ணம் வருது. இல்லை நிறைய கோயில்களெல்லாம் பார்த்துட்டு வரலாம் நீட்டு ஒரு எண்ணம் வருது. இல்லை நம்ம வீட்டில் கொஞ்சம் ரிப்பேர் வேலை பாக்கியிருக்கு, அதை முடிச்சிடலாம். இப்படி 3 விதமான எண்ணம் வருது. இப்படி பல எண்ணங்களை கொடுக்கறதுக்கு பேர் மனசுன்னு பேர். இப்போ இதில் வந்து நம்ம எதையாவது ஒன்றை தான் செலக்ட் பண்ணி அதை செய்ய முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியாது. அப்போ நம்ம எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பேர் புத்தின்னு சொல்லி பேர். இப்போ இது வந்து அந்த மனசு சொல்கிறதுல தான் தேர்ந்தெடுக்கணும், சும்மா புதுசாக இன்னொன்று இது பண்ணுறதில்ல. அந்த மனசு சொல்கிறது தான், 4-5 சஜஷன் சொன்னதில் ஒரு சஜஷனை நம்ம கையில் எடுத்து அதுக்கு முடிவு கட்டுறது இதுதான், இதை செய்வோம் நீ முடிச்சுக்கிறது வந்து புத்தின்னு சொல்கிறது. அந்த புத்தி என்ன சொல்லுதோ, புத்தி என்ன முடிவெடுக்கோ, அதை செயல்படுத்துறதுக்கு நமக்கு எல்லா எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியை கொடுக்கறதுக்கு பேர் சித்தம்னு பேர். அந்த நம்ம என்ன நம்ம செய்கிறோமோ செய்கிறதெல்லாம் நான் தான் செய்கிறேன், என்னுடைய வேலை தான் நீட்டு சொல்லி ஒரு உணர்வு ஏற்படுறது அகங்காரம்னு சொல்கிறது. இப்போ இதில் முக்கியமான அம்சம் வந்து மனசு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த அகங்காரங்கிறது அதில் சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் மேம்போக்காக பார்த்தானா அதுவும் சுலபமான ஒன்று தான். நான் செய்கிறேன் நீட்டு சொல்லி ஒரு எண்ணம் எடுத்துக்கிடுறது. இந்த புத்தியும் சித்தமும் செயல்படுறது கொஞ்சம் வித்தியாசமாக செயல்படும். அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுவும் நமக்கு உதவியாக இருக்கும். இப்போ உதாரணமாக நாம் ரோட்டில் போயிட்டுருக்குறோம். ஒரு 100 மீட்டருக்கு அங்கே நிறைய பேர் கும்பலாக கூடியிருக்கிறாங்க. ஏன் கூடியிருக்கிறாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறது இங்கேருந்து பார்த்தா தெரில. கூட்டமாக இருக்கிறது தான் தெருது, எதுக்காக கூடியிருக்காங்க, என்ன நடக்குங்கிறது நமக்கு இங்கேருந்து தெரில. அப்போ நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கிட்ட போய் பார்க்கலாம், அது என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லுது. அதே மனசு இன்னொரு சஜஷன் சொல்லுது. அதில் நிற்கிறவங்கள பார்த்தா கொஞ்சம் நல்லவங்களாக தெரில, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம தேவையில்லாவே வம்பவே விலைக்கு வாங்கிடக்கூடாது, நாம் வேறு பக்கமாக ஒதுங்கி போயிடுவோம், இந்த பாதையாக போக வேண்டாம் சொல்லி மனசு என்னொன்று சொல்லுது. இப்போ மனசு 2 சொல்லுது. ஒன்று வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அதை நோக்கி போகலான்னு சொல்லுது. இன்னொன்று வந்து விலகி போகலான்னு சொல்லுது. இப்போ நம்ம வந்து புத்தி தான் ஒரு தீர்மானிக்கணும். போகலான்னுட்டு ஒரு முடிவு எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே போயிடலாம் இட்டு முடிவு எடுத்தான்னு சொன்னால், அங்கே அதை நோக்கி போகிறதுக்கு உங்களுக்கு என்ன எனர்ஜி தேவைப்படும், அதை பார்க்குறதுல ஒரு ஆர்வம் ஏற்படணும்.
அப்போ ஆர்வத்தை கொடுக்குது. நம்ம ஆர்வத்தை கொடுக்குறதான் நம்முடைய சித்தம்ங்கிறது. அது போக அதை அங்கே போகலான்ட்டு முடிவு எடுத்த உடனே அதை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணும்போது நீங்கள் அதை நோக்கி போக ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ அந்த சித்தம் வந்து ஒரு எனர்ஜியை கொடுத்து செயலை தூண்டிடுது, செயலை ஏற்படுத்திடுது. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து வேறு முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேண்டாம் அவாய்ட் பண்ணி போகணும், அதை விட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவோம்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இப்போ அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணி போகணும்னு சொன்னால் என்ன எனர்ஜி ஏற்பட்டுனா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணி போவீங்க? ஒரு பயமோ அவர்ஷனோ ஏற்பட்டுதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த கூட்டத்தை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. இப்போ இந்த பயமோ அவர்ஷனோ ஏற்படும் பொழுது இதை ஏற்படுத்துறது சித்தம். அப்போ அந்த சித்தம் ஏற்படுத்தும் போது நீங்கள் அந்த அவதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவு எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எமோஷன் உங்களுக்குள்ளேருந்து வருது. அதுக்கு காரணம் வந்து நம்முடைய சித்தம். சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பயமோ வருத்தமோ வருது, இதை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? இந்த பயத்தையும் வருத்தத்தையும் இருந்தால் பரவாயில்ல நல்லா இருக்குன்னு எடுப்பீங்களா? இது நம்மகிட்ட இல்லை இதிலிருந்து நம்ம விலகணும்னு எடுப்பீங்களா? பொதுவாக யாருமே என்னன்னு சொல்லி சொன்னால் விலகணுங்கிற எண்ணம் தான். ஏன்னா அது நமக்கு பிடித்தமான ஒன்றும் இல்லை, பயமோ வருத்தமோ நமக்கு பிடித்தமானது ஒன்றும் இல்லை, அதிலிருந்து விலகணுங்கிற எண்ணம் தான் வரும். அப்போ நீங்கள் விலகணுங்கிற எண்ணம் என்ன எண்ணம் வேணாலும் வரலாம், நீங்கள் முடிவு எடுக்கிற பொறுத்து இருக்குது. நீங்கள் எடுக்கிற முடிவு வந்து அதிலிருந்து விலகணும்னுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் விலகிறதுக்கு ஒரு இதிலேருந்து விலகி ஓடுறதுக்கு என்ன எமோஷன் வரும்னு சொன்னால் இதே மாதிரி அவர்ஷன் தான் வரும், ஒரு நெகட்டிவ் எமோஷன் தான் வரும். அப்போ நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்லேருந்து விடுபடணும்னு நினச்சாலுமே கூட அது படையப்படியும் நெகட்டிவ் எமோஷனை தான் கிரியேட் பண்ணிடும். அப்போ நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால் வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே இயற்கையானதுன்னுட்டு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கூட உங்கள்கிட்ட இருந்து கிளம்பி. அப்போ நம்ம வந்து என்ன முடிவெடுக்கிறோமோ அந்த முடிவெடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி நமக்குள்ளேருந்து உருவாயிடும். அப்படி எனர்ஜியை கிரியேட் பண்ணுறது நம்முடைய சித்தங்கிறது. அதனால் வந்து நம்முடைய எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து நம்ம அகத்தை பொறுத்தளவில் நம்ம நடக்கிறது எல்லாமே வந்து நேச்சுரல் தான் நம்ம எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம அகத்தை பொறுத்தளவில் நமக்கு நாமளே சண்டை போடுறதுக்கு எந்த எனர்ஜியுமே ஏற்படாது. ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு நாமளே முரண்பட்டு ஒரு சுய முரண்பாடுள்ள எனர்ஜி நமக்கு ஏற்படாது. சப்போஸ் இப்போ நீங்கள் புறச்செயல்கள் இருக்குது, புறச்செயல்களை கூட பிடிச்சது பிடிக்காது கூட இருக்கலாம், தேவையானது தேவையில்லாததெல்லாம் கூட இருக்கலாம், அதை சீரமைக்கிறதுக்கு வேண்டிய அவசியம் ஏற்படலாம். அந்த நேரத்தில் ஒரு முரண்பாடான எனர்ஜி வந்தாலும் கூட நமக்கு தேவை தான், அது தேவைப்படலாம், அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் அகத்தை பொறுத்தளவிலேயே அக உணர்ச்சிகளை பொறுத்தளவிலேயே இந்த முரண்பாடு நமக்கு தேவையில்லை. எல்லாமே இயற்கை தானிட்டு எடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல், அதை கடந்து போகக்கூடிய ஆற்றல் எல்லாம் கூட நமக்கு வந்துடும். இதே மாதிரி இறை இதை பற்றி ஒன்று கேட்டிருக்கிறாரு, எனக்கு உடல்நல குறைவு ஏற்பட்ட போது இறைவழி மருத்துவம் மூலம் இறை வேண்டுதலின் மூலம் சுகம் பெற்றேன். நம் மனதின் இறை நம்பிக்கை கொண்டு இறைவனிடம் எல்லா எண்ணங்களையும் ஒப்படைக்கலாமா? இப்போ இதில் என்னன்னு சொன்னால் சில இதுகள் வந்து இப்போ நீங்கள் நம்ம உடலுடைய உபாதைகளை வந்து நீங்கள் இறைவனே அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு நீ எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து அதை கண்ட அவர்ஷன் குறைஞ்சி போயிடும். இந்த அவர்ஷன் குறைஞ்சி போகும்போது நீங்கள் அந்த உங்களுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகளை கூட நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்துடுது. அப்போ அந்த நிலையில் வந்து உங்கள் மைண்டு வேறு ஒரு பரிமாணத்துக்கு போயிடுது. அந்த நிலையில் சிலவங்களுக்கு அது க்யூர் ஆகுது. இப்போ இதே ஒரு அணுகுமுறையில் தான் நம்ம இப்போ இந்த யோக சிகிச்சைன்னு ஒரு நூல் போட்டிருக்கிறோம். அந்த யோக சிகிச்சைங்கிற நூல்லையுமே கிட்டத்தட்ட இந்த அணுகுமுறையில் தான் போட்டிருக்கிறோம். இப்போ இதே வந்து அதுக்காக நம்ம எண்ணங்கள் எல்லாமே வந்து இறைவன்கிட்ட கொடுக்கணுமா என்னங்கிற ஒரு கேள்வின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அகத்தை பொறுத்தளவில் அகத்தில் எண்ணங்களாக இருந்தாலும் சரி உணர்ச்சிகளாக இருந்தாலும் சரி அது வெறுமனே அகத்தை மட்டும் சார்ந்ததாக இருந்துன்னு சொன்னால் அது இயற்கைன்ட்டு எடுத்துட்டாலும் சரி இறைவனே செயல்படுறான்னு எடுத்துட்டாலும் சரி ரெண்டும் ஒன்று தான். மொத்தத்தில் வந்து அகத்தை பொறுத்தளவில் அக உணர்ச்சிகளை பொறுத்தளவில் இயற்கையானது நேச்சுரலானதுன்னு எடுத்துக்கிடுங்க. இறைவன் பேரை சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா இறைவன் பேரை கூட சொல்லிக்கிடுங்க. மொத்தத்தில் நீங்கள் அதை அதுக்கு முழு மனசோடு நீங்கள் அங்கீகாரம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது எல்லாமே ஒரு லிவிங் ரிவராக மாறிடுது, ஒரு உயிருள்ள ஆறாகவே மாறிடுது. நம்முடைய மனம்ங்கிறது வந்து அகங்கிறது வந்து எப்போவுமே ஒரு சுதந்திரமான ஆறாக போயிட்டுருக்கணும். அந்த ஆறில் வந்து எந்த அழுக்கள் சில ஆறுகளெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் நிறைய சாக்கடைகளை கூட கொண்டு விட்டுருப்பாங்க.
ஆனால் இருந்தாலும் அந்த ஆறு ஓடிக்கிட்டோட இந்த சாக்கடை கூட சுத்தமாயிரும், அதனால் எல்லாமே சரியாயிரும். அதனால் உடம்பு நம்ம மனசில் உள்ள அழுக்குகள் கூட தானாகவே நீங்கிரும். நம்ம எதையுமே சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தன்னைத்தானே அது புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு அது வந்துடும். புறத்தை பொறுத்த அளவில் நாம் வந்து ஒரு நிதானமாக பொறுமையாக நம்ம அறிவெல்லாம் பயன்படுத்தி எதை செய்யணுமோ எது எல்லாத நல்லதோ அதை நம்ம வந்து ஒரு ஆய்வுக்கெடுத்து முறைப்படுத்தி நம்ம செய்யணும். நாம் நிறைவு பண்ணிக்கிடுறோம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சில அறிவிப்புகள் பண்ணுவாங்க, ஒரு சிறிய நன்றி உரையோடு முடிச்சுக்கிறோம். தொடர்ந்து வந்து நீங்கள் எங்கள் தொடர்புலேயே இருங்க. ஐயா சொன்ன கருத்துக்கள்லாம் வந்து இப்போ உள்வாங்கியிருப்பீங்க. அதுலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் வைக்க வேண்டாமா? கேள்விகள் நிறையா இருக்குது, ஆட்களும் நிறையா காணோம். நாங்கள் வந்து ஒரு ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு ஹேங் அவுட் ப்ரோக்ராம் பண்ணுறோம். இதில் வந்து கேள்வி பதில்கள்லாம் இருக்குது. சப்போஸ் இதில் கேட்டவங்க ஒரு வெளியே கூட போயிருக்கலாம். இதில் சிலதுகள்லாம் வந்து நாங்கள் என்ன இதில் ஏதாவது சொல்ல முடியாத கேள்விகள், பார்க்க முடியாத கேள்விகளை வந்து நாங்கள் அந்த ஹேங் அவுட் ப்ரோக்ராமில் போடும்பொழுது நீங்கள் எப்போ வேணாலும் அந்த யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் கேள்வியை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறாரு, பிரச்சனை அகத்திலா புறத்திலா என்பதை கண்டறிவதில் சிரமம் உள்ளதே, எவ்வாறு பிரிப்பது? சமயத்தில் இரண்டிலும் பின்னியுள்ளதே எப்படி அணுகுவது? இப்போ நம்ம வந்து நம்மளை சரி பண்ணணும்னு நினைக்கிறோமா, செயலை சரி பண்ணணுமான்னு நினைக்கிறோமாங்கிறத மட்டும் பார்த்துட்டா போதும். நீங்கள் எல்லா பிரச்சனைகள்லையுமே உங்களுடைய மன இயக்கத்தை சரி பண்ணுறது ஒன்று, இந்த மன இயக்கத்தை பயன்படுத்தி செயல்களை சரி பண்ணுறதுங்கிறது ஒன்று. செயல்களை சரி பண்ணுறதுங்கிறது புற செயல்களோடு சேர்ந்தது. நீங்கள் உங்களுடைய மனோ இயக்கம் வந்து மன வருத்தமாக இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். மகிழ்ச்சியாக இருந்தால் இப்படியே நல்லாயிருக்கு, அமைதியாக இருந்தால் நல்லாயிருக்கு, வருத்தமாக இருந்தால் பிடிக்கலை, பயம் வந்தால் பிடிக்கலை என்பது அப்போ உங்களை சரி பண்ணுற முயற்சியில் நம்ம வந்துடுறோம். டென்ஷனாக இருக்குது, டென்ஷனே இருக்கக்கூடாது, ஆனால் நீங்கள் உங்களை சரி பண்ணுறதுக்கு வந்துடுறீங்க. செயல் வந்து செயலில் ஒரு லாபம் வருது, நஷ்டம் வருது, ஒரு தோல்வி வருது, வெற்றி வருது, இதெல்லாம் வந்து அந்த இது சம்மந்தமாக நீங்கள் எப்படி மாற்றி அமைக்கிறது, உங்களுக்கு சாதகமாக எப்படி அதை மாற்றி அமைக்கிறதுன்னு சொல்லி செயலை சரி பண்ணுறதுல நம்ம கவனம் செலுத்துறது வந்து அது புறம் சம்மந்தப்பட்டது. ஒரு விஷயம் சிந்தனையா சிந்திப்பா என்ற குழப்பத்தை எப்படி தீர்ப்பது? அதாவது சிந்தனை சிந்திப்புங்கிற ஒரு கான்செப்டே அந்த ரெண்டையும் பிரிக்கிறதுமே என்னன்னா அகப்பிரச்சனை சம்மந்தமாக தான் அந்த இதை நீங்கள் வந்து அந்த சிந்தனை சிந்திப்புங்கிற ஒரு இதை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ உதாரணமாக ஒரு சம்பவம் நடந்து போயிடுது, நடந்து முடிஞ்ச பிறகு அதை பற்றிய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. ஓடிக்கிட்டே இருக்கிறது வந்து நமக்கு அங்கே செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் வந்து மனசு இப்படி இறங்கக்கூடாது அப்படி இறங்கக்கூடாதுன்னு சொல்லி நாம் எதையோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அங்கே இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை க்ரியேட் பண்ணிடும். மற்றபடி அதே நேரத்தில் நம்ம புறச்செயல்களை நம்ம சரி பண்ணணும், புறச்செயல்களை செய்யணும்னு சொன்னால் சிந்திக்காமல் முடியாது, தானான சிந்தனை வந்துட்டால் முடியுது, வந்து அதுவாக வந்து எல்லா பிரச்சனைகளும் சரி பண்ணாது. அப்போ நாம் சிந்தித்தா தான் செயல்பட முடியும். அப்போ சிந்திக்கிறது திங்கிங் எல்லாமே வந்து புறச்செயல்களை பொறுத்தளவு தேவையானது ஒன்று தான். புறச்செயல்களை பொறுத்தளவு தேவையில்லாமல் நம்ம சிந்திக்கணும்னு சிந்திக்கவே கூடாது, நம்ம வந்து தானாக தான் நடக்கணும்னுட்டுலாம் பார்க்கக்கூடாது. அங்கே வந்து நாம் சிந்தித்து முறைப்படி தான் நம்ம அதை முயற்சி பண்ணி பார்க்கணும். மற்றபடி அகத்தை பொறுத்தளவில் அங்கே வந்து சிந்தனை சிந்திப்புன்னு சொல்லியே நீங்கள் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே தாட்டுன்னு சொல்லி விட்டாலே போதும். அங்கே வந்து இது ஏன்னா அங்கே செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை, செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அகத்தை பொறுத்தளவில் விஷயமாக இருக்கும் பொழுது
அங்கே சிந்தனை சிந்திப்பு தாட் திங்கிங்கிற கிளாஸிஃபிகேஷனே தேவையில்லை. எல்லாமே தாட்டினிட்டு எடுத்துட்டாலே போதும், எல்லாத்தையும் அது போக்கில் விட்டுறணும். எதையுமே சீரமைக்கிறதுக்கு எந்த முயற்சியுமே பண்ண தேவையில்லை. பொதுவாக மனிதர்களுக்கு உடல் பிரச்சனை மனப்பிரச்சனை உள்ளது. உடல் பிரச்சனைகள் மனதால் எண்ணங்களால் குணப்படுத்த முடியுமா? உடல் பிரச்சனைகளை வந்து மனசால் அதிகப்படுத்த முடியுமா? சில பிரச்சனைகள் வந்து நீங்கள் மனசு ஒரு வகையாக நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் உடல் பிரச்சனை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எப்படி வந்து உடல் பிரச்சனை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்போ குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரே விஷயந்தான், இப்படியும் பண்ணிக்கலாம் அப்படியும் பண்ணிக்கலாம். அதனால் இதுக்கு வந்து உதவிகரமாக செயல்பட்டுதுன்னு சொன்னால் அது குறைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அகமும் புறமும் நம்பிக்கை பெறுவது எப்படி? இப்போ நான் அகம்னா என்ன புறம்னா என்னங்கிறத நீங்கள் பிரித்து பார்த்து கொஞ்சம் அந்த கொஞ்சம் உள்வாங்கி நீங்கள் அதை சிந்தித்து பார்த்துக்க வேண்டியதுதான். ஏன்னா இது வந்து நீங்களாக முடிவு பண்ணிக்கணும். அதாவது உங்கள் மனசுங்கிறது உங்களுக்கு தெரியும், அது இயங்கும், எத்தனையோ உணர்ச்சிகள் வருது, தாட்டுகள் வருது, சம்பவத்துக்கு தேவையே இல்லாதபடி சும்மா அது பாட்டுக்கு வந்துட்டுருக்குன்னு சொன்னால் அது சம்மந்தமாக நாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ நமக்கு வந்து செயல் அப்படி விட முடியாது. செயல் என்ன செயல் வேணாலும் எப்படி நடந்துட்டு போட்டுன்னு விட முடியாது. செயல்களை பொறுத்தளவு நம்ம செயல்பட்டு தான் ஆகணும். அதுக்கு நம்ம மனசை பயன்படுத்திக்கிட்டு தான் செய்யணும், உணர்ச்சிகளை பயன்படுத்திக்கிட்டு தான் செய்யணும். ஆனால் உணர்ச்சிகளை சீரமைக்கிறேன்னு சொல்லி நமக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து நம்ம கருத்துக்களில் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவர் வந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணார். உங்கள் கருத்தை நான் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கேன், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு பிரச்சனை. நான் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்க்காக கலந்துக்கிட்டுறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன். அது 30 கிலோமீட்டருக்கு அங்கே அந்த மீட்டிங் நடக்குது. இன்னும் அந்த அரை மணி நேரத்தில் மீட்டிங் ஆரம்பிச்சிடும். நான் 1.5 மணி நேரமாக பஸ்ஸு காத்துக்கிட்டு இருக்கேன், பஸ்ஸே வரல. இனிமே ஏதாவது பஸ் வந்தாலும் கூட நான் அந்த மீட்டிங் போய் சேர முடியுமான்னு தெரில. அப்படியே பஸ் வந்தாலும் அந்த பஸ்ஸில் இடம் கிடைக்குமான்னு தெரில. எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. இப்படி ஒரு டென்ஷன் எனக்கு வரலாமா? நான் உங்கள் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு இப்படி ஒரு டென்ஷன் வரலாமா என்ன சொல்லி கேள்வி கேட்குறது. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த டென்ஷன் வர்றதுனால தான் என்ன பண்ணான்னு சொல்லி சொன்னால், அந்த போக வேண்டிய இடத்துக்கு வேறு ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் கூட பண்ணிக்கிடலாம். ஒரு பஸ் வரலாங்கிறக்கா வேறு ஏதாவது வெஹிக்கிள் எடுத்துக்கலாம். இம்பார்ட்டண்ட்டான மேட்டராக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிடலாம். டென்ஷனே வரலை, பஸ்ஸே வரலன்னா ஒரு சந்தோஷமாக இருந்ததுன்னா அந்த மீட்டிங்கே போக மாட்டார். அப்போ டென்ஷன் தான் அவருக்கு வந்து அந்த மீட்டிங்கு கொண்டு போகிறதுக்கான உந்து சக்தியாக இருக்குது. அப்போ அதை பயன்படுத்திக்கிடலாம். இப்போ வந்து ஒரு கூட்டத்துக்கு போக முடியலை, ஒரு நிகழ்ச்சியில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியலைன்னு சொன்னால் அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத பற்றிய ஒரு சிந்தனை வந்து புறச்செயல்களாக இருக்கு. எனக்கு டென்ஷன் வரலாமா, டென்ஷன் எப்படி வரலான்னு சொல்லி நம்ம பக்கத்தில் திரும்புகிறது தான் அகச்செயலாக இருக்குது. இப்போ அகத்தை பொறுத்தளவில் நீங்கள் அது என்ன வந்தாலும் அது இயற்கைன்னுட்டு எடுத்துக்கிடுங்க. இந்த சூழ்நிலையில் யார் இருந்தாலும் இப்படி தான் வரோம்னு சொல்லி இயற்கையாக எடுத்துக்கிடுங்க. இப்போ இதை வந்து அந்த வந்த எமோஷன் வந்து புறத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு பயன்பட்டதுன்னா அதை எடுத்துக்கிடலாம். நிர்வாகம் பண்ணுறதுக்கு தேவையே இல்லைன்னா நீங்கள் எடுக்காமலே விட்டுடலாம். நீங்கள் எடுக்கலைன்னா அது உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காது, அது பாட்டுக்கு போயிடும். அகம் மற்றும் புறத்தை வேறுபடுத்தி உணர்வது எவ்வாறு, அதன் எல்லைக்கோடு எது என்று அறிதல் எங்கனம், நடைமுறைப்படுத்துதல் எங்கனம். நான் ஏற்கனவே இதே தான் சொல்லியிருக்கிறேன், அதனால் அதே இதை பயன்படுத்திக்கிடுங்க. உணர்ச்சிகளின் உந்துதலில் ஒரு சிலவற்றை செய்து விடுகிறோம். உதாரணம் கோபம். இதை எப்படி எடுத்துக்கொள்வது? இதிலிருந்து விடுபட்டு இருப்பது எப்படி? இப்போ உங்கள் நீங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க, செல்ஃபோன் பேசிக்கிட்டே போகிறீங்க. ஒருத்தன் வந்து அந்த செல்ஃபோனை பிடுங்கிட்டு ஓடிடுறான்.
இப்போ உங்களுக்கு என்ன உணர்ச்சி வரும்? மகிழ்ச்சி வந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அவனும் மகிழ்ச்சியோட கொண்டு பிடிங்கிட்டு போகிறவனும் மகிழ்ச்சியோட போவான், நீங்களும் மகிழ்ச்சியோட இருந்தீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த செல்ஃபோனை நீங்கள் திருப்பி எடுக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கோபமோ ஆத்திரமோ வந்தால் தான் நீங்கள் அதை திருப்பி வாங்குறதுக்குள்ள ஒரு டிரைவ், ஒரு மோட்டிவேஷன்லாம் வரும். அப்போ வந்து என்னென்னு சொன்னால், ஒரு செயலுக்கு வந்து எல்லா எமோஷன் வர்றதுலாம் சும்மாலாம் வர்றதில்லை, அது போக்கில் வருது. ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் வருது, ஒரு செயலை நிர்வாகம் பண்ணுறதுக்காக தான் வருது. அதனால் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு தேவைக்கு அதிகமாக அல்லது வந்து அன்னெசரியாக வருது, அது சரியில்லாமல் வருதுன்னு சொன்னால் நம்ம வந்து அப்போமா என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த நேரத்தில் என்ன நம்ம கோபத்தை நம்ம வந்து குஷ்டஞ்சாட்டி பிரயோஜனம் இல்லை, அது நம்மளை மீறி வந்துடுது. ஆனால் என்ன செயல்படணுங்கிறதுல மட்டும் உங்களுக்கு கவனம் இருந்துன்னு சொன்னால் அந்த வரவேண்டிய கோபம் கூட வராமல் கூட போயிடும். ஏன்னா அது வந்து அன்னெசரியாக வருதுங்கிறது நம்ம ஃபீல் பண்ணிட்டோன்னு சொன்னாலே இந்த அன்னெசரியான கோபம் வராமல் போயிடும். எண்ணங்கள் வரும்போது அவற்றை அப்படியே விட்டுவிட வேண்டும் என்பது சாதாரண மனிதனுக்கு கடைபிடிக்கக்கூடிய ஒன்று. மனச்சோர்வால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு இது சாத்தியமா? ஏதோ ஒரு உணர்ச்சியினால் பாதிக்கப்பட்டு அதனால் மனச்சோர்வில் இருப்பவர்களுக்கு இதை எப்படி புரிய வைப்பது? இப்போ இதில் வந்து ஒரு டிசீஸாக ஆகிப்போச்சுன்னு சொன்னால் சில இதுகளெல்லாம் வந்து, ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோங்கிறதே அவங்களுக்கு புரியாது. நம்ம புரிஞ்சதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் இது வேலை செய்யும். அண்டர்ஸ்டாண்டே பண்ணாதவங்களுக்கு நம்ம மெடிசன் ஏதாவது இருந்தால் தான் கொடுத்து தான் பிறகு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கு வர வைக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கு வரும் பொழுது அந்த அவங்களுக்கு மொத்தத்தில் என்னன்னு சொன்னால், அவங்களுக்குள்ளே ஒரு போராடுற ஒரு தன்மை தான் மனச்சோர்வுக்கே காரணமாக இருக்குது. தனக்குத்தானே முரண்படுறது ஒரு மன முறிவுகளுக்கெல்லாம் ஏற்படுறது காரணமாகிடுது. அது வந்து டிசீஸ் மாதிரி ஆயிடுது. அது டிசீஸ் லெவலுக்கு போயிட்டுதுன்னு சொன்னாலே இப்போ மெடிசன் ஏதாவது எடுத்து தான் ஆகணும், அல்லது வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் லெவலுக்கு போய் தான் ஆகணும். இப்போ இது வந்து என்னென்னு சொன்னால், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேலை செய்யும், புரியலைன்னா வேலை செய்யாது. தாமதமாக புரிந்து கொண்ட தவறுகளால் ஏற்பட்ட விளைவுகளை எப்படி சரி செய்வது? உதாரணமாக குழந்தைகளை வளர்ப்பதில் செய்த தவறுகளை பின்னர் தாமதமாக உணர்ந்தாலும் குழந்தைகளின் நடவடிக்கைகளை மாற்ற முடியுமா? அதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டும்? என்னதாக இருந்தாலும் உங்களால் முடிஞ்சது தானே செய்ய முடியும், முடியாத செய்ய முடியாது. நீங்கள் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. இப்போ குழந்தைகள் வளர்ந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு எப்படி, எல்லாருமே வந்து வளர்ந்துட்டாங்கிறதுக்காக அந்த இதில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. யார் யாரும் புரிகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அந்த அவங்களுக்கு இது பண்ணிடலாம். முடிஞ்சு முதல்ல நம்ம வந்து குழந்தைகளை நம்ம வளர்க்கும் போது ஆரம்பத்தில் நம்ம இது பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்னன்னு சொன்னால், குழந்தைகள் வந்து இயற்கையாகவே நல்லா தான் இருக்கிறாங்க. அவங்கள வந்து சிலதை செலக்ட் பண்ணுறதுக்கு நிர்பந்தம் பண்ணி சிலதெல்லாம் பண்ணுறதுனால சில அவங்களுக்குள்ளே ஒரு சுய முரண்பாடை க்ரியேட் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகளை உருவாகிடுது. அதனால் இது வந்து மொத்தத்தில் வந்து அது குழந்தைகளை நம்ம வளர்க்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். இதில் வந்து அந்த குழந்தைகளை வந்து தனக்குத்தானே முரண்படாமல் செயல்படுறத கொஞ்சம் நம்ம கற்றுக் கொடுக்கணும். அகத்தில் முயற்சியை கைவிட சக்தி சேமிக்கப்பட்டு புறப்பணிகள் குறித்து முழுமையாக கவனசக்தியை செலுத்தி சுகம் காணலாம் என்பது தங்களின் கருத்து முடிவு. ஆனால் சமுதாய சட்டத்திட்டங்கள் தனி மனிதர் எல்லோருக்கும் புறச்செயல்களை அனுபவிக்கும் வாய்ப்பு சமத்துவமாக கிடைக்காத வகையில் இருக்கும்போது பலர் வாட சிலர் செல்வத்தை குவிக்க அரசமைப்பும் அந்த சிலருக்கு உகந்ததாக அமையும் போது தனி மனிதன் புறவாழ்வில் அடிப்படை தேவைகள் கூட நிறைவேறாத பட்சத்தில் எவ்வாறு தனி மனித புறவாழ்வு சுகமானதாக அமைய முடியும்? இப்போ வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், புற உலகங்கிறது இயற்கை கிடையாது, அது செயற்கை. நாமளாக அப்படி அமைச்சிக்கிட்டோம், நாமளாக அப்படி ஒரு தன்மைக்கு தள்ளி வந்து கொண்டிருக்கிறோம்.
அகங்கிறது இயற்கையாக உள்ளது, அதனால் அங்கே நீங்கள் கை வைக்க வேண்டாம், அதை இயற்கையாகவே விட்டுருங்க. புறத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணத்தான் செய்யணும். சரியான மாற்றங்கள் கிடைக்கலன்னு சொன்னால் மாற்றம் வர்றதுக்கான வழியை நம்ம யோசிக்கணும். மாற்றவே முடியாதுன்னு சொல்லி இது இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நம்ம சபிக்கிறத விட அது என்ன எங்கே பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணினா சரியாகும்ங்கிறது நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம மறுபரிசீலனைக்கு எடுத்துக்கிடணும். இப்போ நாம் இதுக்கு கூட என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம அகத்தை பொறுத்தவரைலாம் நமக்கு எந்த வேலையுமே இல்லை, ஆனால் புறத்தை பொறுத்தவரை நமக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இப்போ இதை வந்து ஸ்ரீ பகவத் பாதைன்னு சொல்லி புதுசாக நாம் ஒரு நூல் ஒன்று போட்டிருக்கிறோம். இந்த உலகம் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் முடியலைன்னு சொல்லி ஒதுங்கக்கூடாது, ஒரு சாத்தியமானதுலாம் செய்யணும் சொல்லி சாத்திய சிந்தனை பாசிபிள் திங்கிங்னு சொல்லி ஒரு அம்சத்தை அதில் டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் அந்த நூலை முடிஞ்சால் படித்து பாருங்கள். ஞானத்திற்கும் உணவுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா, இருப்பது என்றால் விளக்கவும். இல்லைன்னா விளக்க வேண்டாமா? இப்போ இதில் வந்து உணவுங்கிறது வந்து அது ஏதோ ஒரு வகையில் மாற்றம், நம்ம எல்லா கேரக்டருக்குமே வந்து உணவு காரணமாக இருக்குது சொல்லி சயின்ஸே சொல்லுது. அதனால் நம்ம உணவுக்கும் நம்முடைய இயல்பு நம்முடைய மனதினுடைய ஃபங்க்ஷன்களுக்கு காரணம் இருக்கத்தான் செய்யுது, ஆனால் ரொம்ப குறைஞ்ச அளவில் இருக்குது, அது அப்படியே ஒன்றும் மாறிடுறதில்லை. அதனால் அது வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உணவுங்கிறது வந்து நீங்கள் ஒரு ஆரோக்கியத்தை அம்சத்தை கவனிச்சுக்கிடுங்க, உடல் உடைய தகுதியை கவனிச்சுக்கிடுங்க, உங்களுடைய டைஜஷன் கெப்பாசிட்டியை கவனிச்சுக்கிடுங்க. அந்த மாதிரி ஆரோக்கிய அம்சத்தில் நீங்கள் அதை மெயினாக எடுத்துட்டால் போதும். இந்த ஆன்மீகம் மனசுங்கிற சம்மந்தப்பட்டதையும் இந்த உணவையும் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் அதோடையும் உயர்ந்தது வந்து மனசை சுதந்திரமாக வச்சுக்கிட்டதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் அதுதான் டைரெக்டாக உங்களுக்கு உதவி பண்ணும். இது வந்து கொஞ்சம் இன்டைரக்ட் வேயில் தான் ஹெல்ப் பண்ணும். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் விளக்கம் தாருங்கள். எனக்கு உடல்நிலை குறைபாடு ஏற்பட்ட போது இறைவழி மருத்துவம் மூலம் இறை வேண்டுதலில் சுகம் பெற்றேன். நம் மனதில் இறை நம்பிக்கை கொண்டு இறைவனிடம் எல்லா எண்ணங்களையும் ஒப்படைக்கலாமா? மனம் புத்தி சித்தம் அகங்காரங்கிறது கொஞ்சம் ஒரு பெரிய டாபிக்கு, பட் இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இதோடு நம்ம இந்த கேள்வியோடு முடிச்சுக்கிடுவோம். மற்ற கேள்விகளெல்லாம் நாம் வந்து யூடியூப்பில் பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து பொதுவாக எல்லாருமே மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்லி ஜெனரலாக சொல்லிடுவாங்க. அதில் உள்ள உள்ளார்ந்த அம்சங்கள் நிறையாவருக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ நம்ம நூல்களோட பரிச்சயம் உள்ளவங்களுக்கு ஏற்கனவே நம்ம நூல்களை அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதனால் தெரிஞ்சிருக்கலாம். இப்போ மனசுன்னு சொல்லி சொன்னால், மனம்னு சொல்லி சொன்னால் அது எதை மீன் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனசு வந்து பலவிதமாக அலைவாஞ்சிக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது. ஒரு உணர்ச்சிகளை கொடுக்கும், பல உணர்ச்சிகளை கொடுக்கும், பல அனுபவங்களை கொடுக்கும், பல சிந்தனைகளை கொடுக்கும். இப்படி அலைவாயிற தன்மையில் இருக்கிறத மனசுன்னு சொல்கிறோம். இப்போ உதாரணமாக நமக்கு வந்து நம்ம ஒரு அரசாங்க அலுவலில் இருக்கிறோம், ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்து ஒரு 5 நாள் லீவ் வருது. இந்த 5 நாள் லீவில் நம்ம எங்கே போகலாம், என்ன பண்ணலாம்? ஏன்னா வழக்கமாக வந்து 5 நாள் லீவ் கிடைக்காது, இப்போ மொத்தமாக கிடைக்குது, ஏதாவது ஒரு காரியம் பண்ணலாமே நீட்டு ஒரு நமக்கு ஒரு எண்ணம் வருது. அப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு சம்மர் டைமாக இருக்குது, ஏதாவது ஊட்டி கொடைக்கானல் போகலாம் நீட்டு ஒரு எண்ணம் வருது. இல்லை நிறைய கோயில்களெல்லாம் பார்த்துட்டு வரலாம் நீட்டு ஒரு எண்ணம் வருது. இல்லை நம்ம வீட்டில் கொஞ்சம் ரிப்பேர் வேலை பாக்கியிருக்கு, அதை முடிச்சிடலாம். இப்படி 3 விதமான எண்ணம் வருது. இப்படி பல எண்ணங்களை கொடுக்கறதுக்கு பேர் மனசுன்னு பேர். இப்போ இதில் வந்து நம்ம எதையாவது ஒன்றை தான் செலக்ட் பண்ணி அதை செய்ய முடியும், எல்லாத்தையும் செய்ய முடியாது. அப்போ நம்ம எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பேர் புத்தின்னு சொல்லி பேர். இப்போ இது வந்து அந்த மனசு சொல்கிறதுல தான் தேர்ந்தெடுக்கணும், சும்மா புதுசாக இன்னொன்று இது பண்ணுறதில்ல. அந்த மனசு சொல்கிறது தான், 4-5 சஜஷன் சொன்னதில் ஒரு சஜஷனை நம்ம கையில் எடுத்து அதுக்கு முடிவு கட்டுறது இதுதான், இதை செய்வோம் நீ முடிச்சுக்கிறது வந்து புத்தின்னு சொல்கிறது. அந்த புத்தி என்ன சொல்லுதோ, புத்தி என்ன முடிவு எடுக்கோ, அதை செயல்படுத்துறதுக்கு நமக்கு எல்லா எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியை கொடுக்கறதுக்கு பேர் சித்தம்னு பேர். அந்த நம்ம என்ன நம்ம செய்கிறோமோ, செய்கிறதெல்லாம் நான் தான் செய்கிறேன், என்னுடைய வேலை தான் நீட்டு சொல்லி
ஒரு ஒரு உணர்வு ஏற்படுறது அகங்காரம்னு சொல்கிறது. இப்போ இதில் முக்கியமான அம்சம் வந்து மனசு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த அகங்காரங்கிறது அதில் சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் மேம்போக்காக பார்த்தோன்னா அதுவும் சுலபமான ஒன்று தான். நான் செய்கிறேன் நீட்டு சொல்லி ஒரு எண்ணம் எடுத்துக்கிடுறது. இந்த புத்தியும் சித்தமும் செயல்படுறது கொஞ்சம் வித்தியாசமாக செயல்படும். அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுவும் நமக்கு உதவியாக இருக்கும். இப்போ உதாரணமாக நாம் ரோட்டில் போயிட்டுருக்குறோம். ஒரு 100 மீட்டருக்கு அங்கே நிறைய பேர் கும்பலாக கூடியிருக்கிறாங்க. ஏன் கூடியிருக்கிறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்கங்கிறது இங்கேருந்து பார்த்தா தெரில. கூட்டமாக இருக்கிறது தான் தெரியுது. எதுக்காக கூடியிருக்காங்க, என்ன நடக்குங்கிறது நமக்கு இங்கேருந்து தெரில. அப்போ நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கிட்டே போய் பார்க்கலாம், அது என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லுது. அதே மனசு இன்னொரு சஜஷன் சொல்லுது. அதில் நிற்கிறவங்கள பார்த்தா கொஞ்சம் நல்லவங்களாக தெரில, ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம தேவையில்லாவே வம்பவே விலைக்கு வாங்கிடக்கூடாது, நாம் வேறு பக்கமாக ஒதுங்கி போயிடுவோம், இந்த பாதையாக போக வேண்டாம்னு சொல்லி மனசு என்னொன்று சொல்லுது. இப்போ மனசு ரெண்டு சொல்லுது. ஒன்று வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அதை நோக்கி போகலான்னு சொல்லுது. இன்னொன்று வந்து விலகி போகலான்னு சொல்லுது. இப்போ நம்ம வந்து புத்தி தான் ஒரு தீர்மானிக்கணும். போகலான்னுட்டு ஒரு முடிவு எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே போயிடலாம் இட்டு முடிவு எடுத்தான்னு சொன்னால், அங்கே அதை நோக்கி போகிறதுக்கு உங்களுக்கு என்ன எனர்ஜி தேவைப்படும், அதை பார்க்குறதுல ஒரு ஆர்வம் ஏற்படணும். அப்போ ஆர்வத்தை கொடுக்குது. நம்ம ஆர்வத்தை கொடுக்குறது தான் நம்முடைய சித்தம்ங்கிறது. அது போக அதை அங்கே போகலான்ட்டு முடிவு எடுத்த உடனே அதை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணும்போது நீங்கள் அதை நோக்கி போக ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ அந்த சித்தம் வந்து ஒரு எனர்ஜியை கொடுத்து செயலை தூண்டிடுது, செயலை ஏற்படுத்திடுது. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து வேறு முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேண்டாம் அவாய்ட் பண்ணி போகணும், அதை விட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவோம்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இப்போ அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணி போகணும்னு சொன்னால் என்ன எனர்ஜி ஏற்பட்டுனா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணி போவீங்க? ஒரு பயமோ அவர்ஷனோ ஏற்பட்டுதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த கூட்டத்தை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. இப்போ இந்த பயமோ அவர்ஷனோ ஏற்படும் பொழுது இதை ஏற்படுத்துறது சித்தம். அப்போ அந்த சித்தம் ஏற்படுத்தும் போது நீங்கள் அந்த அவதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவு எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எமோஷன் உங்களுக்குள்ளேருந்து வருது. அதுக்கு காரணம் வந்து நம்முடைய சித்தம். சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பயமோ வருத்தமோ வருது, இதை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? இந்த பயத்தையும் வருத்தத்தையும் இருந்தால் பரவாயில்ல நல்லா இருக்குன்னு எடுப்பீங்களா? இது நம்மகிட்ட இல்லை இதிலிருந்து நம்ம விலகணும்னு எடுப்பீங்களா? பொதுவாக யாருமே என்னன்னு சொல்லி சொன்னால் விலகணுங்கிற எண்ணம் தான். ஏன்னா அது நமக்கு பிடித்தமான ஒன்றும் இல்லை, பயமோ வருத்தமோ நமக்கு பிடித்தமானது ஒன்றும் இல்லை, அதிலிருந்து விலகணுங்கிற எண்ணம் தான் வரும். அப்போ நீங்கள் விலகணுங்கிற எண்ணம் என்ன எண்ணம் வேணாலும் வரலாம், நீங்கள் முடிவு எடுக்கிற பொறுத்து இருக்குது. நீங்கள் எடுக்கிற முடிவு வந்து அதிலிருந்து விலகணும்னுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் விலகிறதுக்கு ஒரு இதிலேருந்து விலகி ஓடுறதுக்கு என்ன எமோஷன் வரும்னு சொன்னால் இதே மாதிரி அவர்ஷன் தான் வரும், ஒரு நெகட்டிவ் எமோஷன் தான் வரும். அப்போ நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எமோஷன்லேருந்து விடுபடணும்னு நினச்சாலுமே கூட அது படையப்படியும் நெகட்டிவ் எமோஷனை தான் க்ரியேட் பண்ணிடும். அப்போ நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே இயற்கையானதுன்னுட்டு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கூட உங்கள்கிட்ட இருந்து கிளம்பும். அப்போ நம்ம வந்து என்ன முடிவெடுக்கிறோமோ அந்த முடிவெடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி நமக்குள்ளேருந்து உருவாயிடும். அப்படி எனர்ஜியை க்ரியேட் பண்ணுறது நம்முடைய சித்தங்கிறது. அதனால் வந்து நம்முடைய எல்லாத்தையுமே இப்போ நம்ம அகத்தை பொறுத்தளவில் நம்ம நடக்கிறது எல்லாமே வந்து நேச்சுரல் தானே நம்ம எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், நம்ம அகத்தை பொறுத்தளவில் நமக்கு நாமளே சண்டை போடுறதுக்கு எந்த எனர்ஜியுமே ஏற்படாது. ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு நாமளே முரண்பட்டு ஒரு சுய முரண்பாடுள்ள எனர்ஜி நமக்கு ஏற்படாது. சப்போஸ் இப்போ நீங்கள் புறச்செயல்கள் இருக்குது, புறச்செயல்களை கூட பிடிச்சது பிடிக்காது கூட இருக்கலாம், தேவையானது தேவையில்லாததெல்லாம் கூட இருக்கலாம், அது சீரமைக்கிறதுக்கு வேண்டிய அவசியம் ஏற்படலாம். அந்த நேரத்தில் ஒரு முரண்பாடான எனர்ஜி வந்தாலும் கூட நமக்கு தேவை தான், அது தேவைப்படலாம், அதை பயன்படுத்திக்கலாம். ஆனால் அகத்தை பொறுத்தளவிலேயே, அக உணர்ச்சிகளை பொறுத்தளவுலேயே இந்த முரண்பாடு நமக்கு தேவையில்லை. எல்லாமே இயற்கை தானிட்டு எடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல், அதை கடந்து போகக்கூடிய ஆற்றலெல்லாம் கூட நமக்கு வந்துடும். அதே மாதிரி இறை இதை பற்றி ஒன்று கேட்டிருக்கிறாரு, எனக்கு உடல்நல குறைவு ஏற்பட்ட போது இறைவழி மருத்துவம் மூலம் இறை வேண்டுதலின் மூலம் சுகம் பெற்றேன்.
நம் மனதின் இறை நம்பிக்கை கொண்டு இறைவனிடம் எல்லா எண்ணங்களையும் ஒப்படைக்கலாமா? இப்போ இதில் என்னன்னு சொன்னால், சில இதுகள் வந்து இப்போ நீங்கள் நம்ம உடலுடைய உபாதைகளை வந்து நீங்கள் இறைவனே அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து அதை கண்ட அவர்ஷன் குறைஞ்சி போயிடும். இந்த அவர்ஷன் குறைஞ்சி போகும்போது நீங்கள் அந்த உங்களுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகளை கூட நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்துடுது. அப்போ அந்த நிலையில் வந்து உங்கள் மைண்டு வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிடுது. அந்த நிலையில் சிலவங்களுக்கு அது க்யூர் ஆகுது. இப்போ இதே ஒரு அணுகுமுறையில் தான் நம்ம இப்போ இந்த யோக சீச்சின்னு ஒரு நூல் போட்டிருக்கிறோம். அந்த யோக சீச்சிங்கிற நூல்லையுமே கிட்டத்தட்ட இந்த அணுகுமுறையில் தான் போட்டிருக்கிறோம். இப்போ இதே வந்து அதுக்காக நம்ம எண்ணங்கள் எல்லாமே வந்து இறைவன்கிட்ட கொடுக்கணுமா என்னங்கிற ஒரு கேள்வின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அகத்தை பொறுத்தளவில் அகத்தில் எண்ணங்களாக இருந்தாலும் சரி உணர்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அது வெறுமனே அகத்தை மட்டும் சார்ந்ததாக இருந்துன்னு சொன்னால் அது இயற்கைன்ட்டு எடுத்துட்டாலும் சரி இறைவனே செயல்படுறான்னு எடுத்துட்டாலும் சரி ரெண்டும் ஒன்று தான். மொத்தத்தில் வந்து அகத்தை பொறுத்தளவில் அக உணர்ச்சிகளை பொறுத்தளவில் இயற்கையானது நேச்சுரலானதுன்னு எடுத்துக்கிடுங்க. இறைவன் பேரை சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா இறைவன் பேரை கூட சொல்லிக்கிடுங்க. மொத்தத்தில் நீங்கள் அதை அதுக்கு முழு மனசோடு நீங்கள் அங்கீகாரம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது எல்லாமே ஒரு லிவிங் ரிவராக மாறிடுது, ஒரு உயிருள்ள ஆறாகவே மாறிடுது. நம்முடைய மனம்ங்கிறது வந்து அகங்கிறது வந்து எப்போவுமே ஒரு சுதந்திரமான ஆறாக போயிட்டுருக்கணும். அந்த ஆறில் வந்து எந்த அழுக்கள் சில ஆறுகளெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிறைய சாக்கடைகளை கூட கொண்டு விட்டுருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த ஆறு ஓடிக்கிட்ட ஓட இந்த சாக்கடை கூட சுத்தமாயிரும், அதனால் எல்லாமே சரியாயிரும். அதனால் உடம்பு நம்ம மனசில் உள்ள அழுக்குகள் கூட தானாகவே நீங்கிரும். நம்ம எதையுமே சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தன்னைத்தானே அது புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு அது வந்துடும். புறத்தை பொறுத்தளவில் நாம் வந்து ஒரு நிதானமாக பொறுமையாக நம்ம அறிவெல்லாம் பயன்படுத்தி எதை செய்யணுமோ எது இல்லாத நல்லதோ அதை நம்ம வந்து ஒரு ஆய்வுக்கெடுத்து முறைப்படுத்தி நம்ம செய்யணும். நாம் நிறைவு பண்ணிக்கிடுறோம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சில அறிவிப்புகள் பண்ணுவாங்க. ஒரு சிறிய நன்றி உரையோடு முடிச்சுக்கிறோம். தொடர்ந்து வந்து நீங்கள் எங்கள் தொடர்புலேயே இருங்க. ஐயா சொன்ன கருத்துக்கள்லாம் வந்து இப்போ உள்வாங்கியிருப்பீங்க. அதுலேருந்து ஸ்ரீ பகவத்னு ஒரு மொபைல் ஆப் கூட இருக்குது, ஐஓஎஸ் ஆண்ட்ராய்டு சம்மந்தப்பட்டதில் இருக்குது, அதை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். எங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு யூடியூப் ஃபேஸ்புக் இதை ஃபாலோ பண்ணாலே போதும். சண்டே சண்டே வந்து சென்னையில் வெஸ்மாம்பலத்தில் வந்து சத்சங்கம் இருக்குது, அம்பத்தூர்லேயும் சத்சங்கம் இருக்குது. அங்கேயும் நீங்கள் வர முடிஞ்சதுன்னா அந்த தொடர்பு வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஐயாவோட இதில் வந்து ரொம்ப பயனடைஞ்சவங்க ஒரு பெரிய கூட்டமே இருந்துகிட்ருக்கோம். அதுமாதிரி நீங்களும் பயனடையணுன்றது வந்து எங்களுடைய இது ஆவல். இந்த விழாவை வந்து சிறப்பித்த மார்னிங் வந்து முதல்ல வந்து ஜிஎஸ் மணி ஐயா அவர்கள் வந்து அறிமுக உரையோடு இந்த விழாவை ஆரம்பித்து வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐயாவோட உரை நடந்தது. ஸோ மணி ஐயாவுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஹீலர் பாஸ்கர் சார் வந்து ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து மேம்பாட சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம உமர் ஃபருக் சார் ஐயாவுக்கு வந்து ஒரு புது எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து நாங்கள் பயனடைஞ்சிருக்கோம் மற்றவங்களுக்கும் பயனடையணும்னு போய் ஒரு கருத்து சொல்லும்போது அவங்க வந்து நாங்கள் ஞானம் முக்தி அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பதறுவாங்க என்ன அப்படின்ட்டு. மன சமநிலை அப்படின்னு கருத்தை சொல்லும்போது அதுதான் கொஞ்சம் அவங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகன் கொடுத்துட்டு போயிருக்காரு உமர் ஃபருக் ஐயா. ஸோ அந்த ஸ்லோகனை வந்து நாங்கள் எங்கே வேணுமோ எவங்ககிட்டலாம் நாங்கள் வந்து முக்தி சொல்லணுமோ அவங்ககிட்ட சொல்லலாம். அந்த முக்திக்கு ஒத்து வராதவங்ககிட்ட நாங்கள் மனசமநிலை அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் அழகரையா வந்து அழகர் ரமணஜ ஐயா வந்து சயின்டிஃபிக்காக வந்து ஐயாவோட கருத்துக்கள் வந்து எப்படி ஒத்து போகுதுன்றதை ரொம்ப விளக்கமாதி பண்ணார். அடுத்ததாக வந்து நான் தேங்க் பண்ண வேண்டியது உங்கள் பார்ட்டிசிபென்ட்ஸு. மார்னிங்லேருந்து ரொம்ப பலவித கஷ்டங்களோடு இருந்து எங்களோடு இருந்து இந்த விழாவை சிறப்பித்ததுக்கு ரொம்ப என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அப்புறம் வந்து நான் தேங்க் பண்ண போகிறது நம்ம வாலண்டியர்ஸ். வாலண்டியர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு 1 மணி 3 மணிக்கெலாம் போனாங்க. மார்னிங்கே வந்துட்டு மறுபடியும் வந்து 7:30 8 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. அவங்க எல்லாரோட ஒரே நோக்கம் என்னென்னா ஐயாவோட கருத்து வந்து எல்லாரையும் போய் சேரணும் அப்படின்றதான். அது தவிர வேறு எந்த நோக்கமும் வாலண்டியர்ஸுக்கு இல்லை. ஸோ அந்த வாலண்டியர்ஸ்க்கெலாம் நான் நன்றி செலுத்திக்கிறேன். அடுத்ததான் வந்து நம்ம டோனர்ஸ், அவங்க மங்களகுரி அம்மா இந்த ஹால் ஃபுல்லாக அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஃபுல்லாக அவங்க பேர் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் சம்மந்த முதலியார் அவங்க ஃபேமிலி அவங்களுக்கும் எங்கள் நன்றி தெரிவிக்கிறோம்.
உணவு ஃபுல்லாக வந்து சம்மந்தமல்லியார் பார்த்துக்கிட்டாங்க. அதோட உணவு வந்து யார் குக் பண்ணணும் எப்படி பண்ணணுன்றதையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதமாக அவர் தொடர்ந்து எங்களோட பேசிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய அது இல்லாமல் வந்து சின்ன டோனர்ஸும் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து பங்களிப்பு பண்ணாங்க. இன்றைக்கி கூட வந்து ஒருத்தர் வந்து ஒரு சின்ன டொனேஷன் கொடுத்தாங்க. ஸோ வந்து அந்த டோனர்ஸ் எல்லாரையும் நான் வந்து மனமாரமாக நான் தேங்க் பண்ணிக்கிறேன். குக்கிங் டீம் வந்து ஃப்ரைடே நைட்டு வந்துட்டாங்க. ஃப்ரைடே நைட்டு ஒரு 12 o'clock வந்து ரொம்ப ஃபுல் டைம் ஒர்க் பண்ணி நம்ம இவங்களுக்கே தெரியும் மார்னிங் வந்து நம்ம எஸ்டிமேட் போட்ட க்ரௌடுக்கு மேலே வந்திருந்தது. அவங்களுக்கு வந்து நல்ல சுவையான உணவு கொடுத்த குக்கிங் டீமுக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த ஹால் மேனேஜ்மெண்ட்டு நாங்கள் வந்து திருப்பி வந்து அவங்கள தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தோம். இங்கே ஹாலுக்கு வந்து ஒவ்வொருத்தரையும் எங்கள் சின்ன சின்ன கேள்விக்கெல்லாம் வந்து பதில் சொல்லிக்கிட்டு அவங்களே வந்து இந்த செலவை நீங்கள் தவிர்த்துருங்க, இந்த செலவை நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த காமராஜ் அலங்க ஹால் மேனேஜர் மற்றவங்களை கூட நேற்று நாங்கள் வரும்போது இதுக்கு நேற்று ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, அவங்க நைட்டு 10 மணி வரைக்கும் புக் பண்ணியிருந்தாங்க. அவங்களே அந்த டீமை கூப்பிட்டு நீங்கள் சீக்கிரம் கொஞ்சம் வெக்கேட் பண்ணி கொடுங்க, அவங்க டெக்கரேஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாங்க. அந்த ஹால் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்ன நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லைட் அண்ட் சவுண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸை அது பண்ணது வந்து நாசர்னு வருவர், அவரும் சிறப்பாக பண்ணியிருந்தார், அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.